வெல்கம் பேக். ஏவி வெஹிக்கல் மெக்கானிக்ஸ் தனசேகர் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோனா ஆக்டஸ் மெர்சிடிஸ் பென்ஸ் ஆக்டஸ் வந்து 3340 ட்ரம் பாக்ஸ். இது என்ன டபுள் ஆக்சில் உள்ளது. இது வந்து ஐலோக்குள்ள ஏர் லைன். இது 44-45 வரும். ஓஸு மேலே வர சென்சாருக்குள்ள ஒயரு இது எல்லாத்தையும் கழட்டிடுவோம். இது என்ன ப்ராப்ளம்னா, வண்டி ஸ்டார்ட் பண்ணால் ரிவர்ஸ் கீர்லேயே வந்து என்கேஜ் ஆகும். அதாவது வந்து ரிவர்ஸ் கீர்லேயே இருக்குது, நியூட்ரல் ஆக மாட்டேங்குது. ஆனால் ஷிஃப்டிங்கில் நியூட்ரல் ஆகுது. எப்படி ஷிஃப்டிங்கில் நியூட்ரல் ஆகுது? கீர் ஷிஃப்டிங்கில் கீர் போட்டால் டபுள் கீர் ஆகுது. அப்படியும் அப்படின்ட்டு ஆஃப் ஆகிடுது வண்டி. இது வந்து ஷிஃப்டிங்குள்ள ஐலோக்குள்ளே ஷிஃப்டிங்குள்ளே சைடு இது இந்த பக்கம். அடுத்தது அந்த பக்கம் வந்து கீர் வரும், கீர் ஷிஃப்ட் பண்ணுறது அந்த சைடில். எப்படி நியூட்ரல் ஆகுது, நியூட்ரல் ஆகுது, ஆனால் வண்டி ரிவர்ஸ்லேயே இருக்குது, ரிவர்ஸ்லேயே இருக்குது. கீர் போட்டால் வந்து டபுள் கீர் ஆகிடுது. கழட்டி செக் பண்ணுவோம் என்ன ப்ராப்ளம்னு. எது உடஞ்சிருக்கு, சிக்னேச்சர் எதாவது போயிருக்கா, கீர் எதாவது உடஞ்சிருக்கா, ஜாம் ஆயிருக்கா அப்படின்றது கழட்டி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஐலோக்குள்ள செட்டை வந்து கழட்டிடுவோம். அதுக்கு மேலே வந்து பிடிஓ, இதான் பிடிஓ. இந்த பிடிஓவை வந்து எடுத்துட்டால் நல்லது. ஏன்னா வரும்போது எடுக்கும்போது வந்து வராது, டைட்டாக இருக்கும். இதெல்லாம் கழட்டிட்டோம்னா மொதக்கா அந்த ஐலோ பாக்ஸ் வந்து செட்டாக வந்துடும். அடுத்தது இன்னொரு டிரான்ஸ்மிஷன் இருக்குது, அது கீர் வந்து தேர்ட் கீர் ஸ்லீப். அது இன்னொரு டிரான்ஸ்மிஷன் இருக்குது, ஐலோ வந்து ஸ்லீப் ஆகுது. ஏன்னா கண்டினியூ ரெண்டு மூணு டிரான்ஸ்மிஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு இதை கழட்டுவோம், இதை செக் பண்ணுவோம். இது போர்க்குள்ள லாக் ராடு. இது என்ன, இது டம்மி தான் வரையும். அது கழட்டிட்டு அந்த டம்மியை கழட்டிட்டு ப்ரெஸ் பண்ணணும். அந்த டம்மியை கழட்டிட்டு ப்ரெஸ் பண்ணணும். இது சென்சார், ஸ்பீடோமீட்டர் சென்சார். இது இது ஒர்க் ஆகலனா கூட வண்டி வந்து ரேஸ் ஆகாது. அந்த சென்சார் அந்த லாக்கை கழட்டி தான், 32 பாக்ஸ் போட்டு இன்னும். ஆனால் ஸ்ப்ரிங் இருக்கும், டென்ஷனாக இருக்கும். லாஸ்ட்டாக வந்து லூஸ் பண்ணும்போது கொஞ்சம் வந்து ப்ரெஸ் பண்ணாப்புல லூஸ் பண்ணணும், இல்லைன்னா அடிச்சிடும் புட்டிங்கன்னு. இப்போ லாஸ்ட் டைமில் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணாப்புல கழட்டிட்டு வெளியில் எடுக்கணும். வீடியோ பாருங்கள், டென்ஷனான ஸ்ப்ரிங் இருக்குது. இது எடுத்தால் தான் இந்த ஐலோ வாக்ஸ் வந்து ஃப்ரீயாக வரும், இல்லைன்னா வராது, டைட்டாக பிடிக்கும், வெளியில் வராது. இந்த ஸ்க்ரூ ட்ரைவரால் இந்த ராட் அமைக்கிட்டு இந்த லாக்கை வெளியில் எடுக்கணும். அந்த ஐலோக்குள்ள ராடு உள்ள வந்து போர்க்கு ராடு இருக்குல்ல, அந்த போர்க்கு ஷாஃப்ட்டை வந்து இது புஷ் பண்ணி பிடிக்கும், அங்கிட்டு இங்கிட்டு போகாமல். எப்படி ஐ ஐனா ஐலே நிற்கும், லோனா லோவில் நிற்கும். அந்த ஐலேக்குள்ள ஷிஃப்டிங்குள்ள வால்வது என்ன, இது அவ்வளோ சீக்கிரம் போகாது. போச்சுன்னா சரியாக ஊழலைன்னா இந்த கேஸ்க இது
இந்த சீலை மட்டும் கழட்டிட்டு மாற்றினா போதும். இதை லூஸ் பண்ணி வெளியிருப்போம். இது எடுக்க தேவையில்லை. சில டைமு அந்த பப்புள் அந்த என்னுடைய லாக் வரலன்னா இதை கழட்டி ஆகணும். இந்த லாக் வர மாட்டேன், டைட்டாக இருக்குது. அப்போ எதையோ ஒன்று கழட்டுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது ஆயில் லைனு. இதை ஒன்று கழட்டினா தான் அந்த போல்டை கழட்ட முடியும், இல்லைன்னா கஷ்டமாக இருக்கும். அவ்வளோதான். இதில் வந்து மூணு டபுள் பின் இருக்கும், அது கீழே அடித்து விட்டுட்டு கழட்டினா ஃப்ரீயாக வந்துடும். அடுத்து டபுள் பின்னு அடித்து விட்டாச்சு, ஃப்ரீயாக வருது பாருங்க. அவ்வளோதான். இது அந்த ராடு சொன்னல, அந்த ராடு தான். இப்போ வந்து ரிவேர்ஸ் ஐடியல் கியர் வரும், அதுக்குள்ளே லாக்கை கழட்டிட்டு எடுப்போம். சென்சார்லாம் கழட்டிறது நல்லது, ஏன்னா பாடிகள் ஹவுசிங் கழட்டும் போது சென்சார்லாம் வர சென்சார்லாம் கழட்டி வச்சுட்டா டேமேஜ் இல்லாமல் ஆகும். அதே போல் இந்த பக்கம் ஷிஃப்டிங் உள்ளது, ஷிஃப்டரும் கழட்டிடணும், கீர் ஷிஃப்டிங் உள்ள கழட்டிடணும். ஏன்னா வந்து அதுக்குள்ளே ஒரு லாக் ஒன்று வரும், இந்த டாப் கியருக்கு ஒரு லாக் வரும். அந்த லாக் கட்டினோம்னா ஷிஃப்டிங் கழட்டணும். சென்சரை மாற்றி போட்டுவிடாது, இல்லை உடஞ்சிரும். இதுதான் ஐடியல் உள்ள ரிவேர்ஸ் ஐடியல் கீரோட பின்னு. அந்த கீரை வந்து உள்ளே தள்ளி விட்டால் தான் அது ஹவுசிங் வெளியில் வரும். ரிவேர்ஸ் கியருடைய ஐடியல் கியர் இது, அதனுடைய பின்னு லாக்கு. அந்த கீரை வந்து பாடி பக்கமாக ஹவுசிங் பக்கமாக தள்ளி விட்டுடணும். கீரில் இது டச் ஆகினே இருக்கும். அந்த கீரில் டச் ஆகினு பாடியில் டச்சாக இருந்தால் வெளியில் ஹவுசிங் வராது. இப்போ சுத்து போல்டெலாம் கழட்டியாச்சு. இப்போ டபுள் பின்னு இருப்பா, இதுலேயும் டபுள் பின்னு வரும். இந்த ஹவுசிங்கில் டபுள் பின்னு வரும், டபுள் பின்னு அடித்து விடணும். இதுபோல் அடித்து கீழே அடித்து விட்டுடணும், அப்போ தான் ஃப்ரீயாக வரும், இல்லைன்னா வராது. அதே போல் இது போர்க்கு, போர்க்குடைய லாக்கு வந்து கழட்டி ஆகணும். அப்போ தான் வந்து ஹவுசிங் வெளியில் வரும். கீர் வர போர்க் இருக்குல்ல, அதனுடைய போர்க் லாக் இது. இந்த பக்கம் மூணு, அந்த பக்கம் மூணு வரும். இந்த சென்ட்ரல் ஹவுசிங்கில் கீழே இருக்கிற ஹவுசிங்கில் ரெண்டு வரும். அதே போல் ரொம்ப அடித்து டேமேஜ் பண்ணிவிடாது. லிவரில் போ மெதுவாக போட்டு ப்ரெஸ் பண்ணாப்புல எடுக்கணும். இதுபோல் சுற்றியால் ஓவராகவும் அடித்தாலும் அலுமினியம் உடஞ்சிரும். மெதுவாக தட்ட சொல்கிறோம், தட்டு மெதுவாக தட்டு. லிவரால் போட்டு ரெண்டு பக்கம் ரெண்டு பக்கம் அமைக்கி வெளியில் எடுத்துகிட்டு வந்தோம். டபுள் பின் தான் டைட்டாக இருக்கும். வெளியே எடுத்தாச்சு. என்ன உடஞ்சிருக்குன்னு தேடுறோம். என்ன உடஞ்சிருக்கு அப்படின்ட்டு. கீர்லாம் நல்லா தான் இருக்குது, கீர்லாம் டேமேஜ்லாம் இல்லை. ஜாமாவை தான் செக் பண்ணுறோம் ஒன் பை ஒன்னாக.
அதே போல் சிக்னேச்சர் ஏதாவது பிடிச்சிருக்கான்னு பார்க்குறோம். உள்ளே உடஞ்சி பிடிச்சு போச்சுன்னா நியூட்ரல் ஆகாது. மேக்ஸிமம் கீர்லாம் நல்லா தான் இருக்குது, கீர்லாம் நல்லா தான் இருக்குது. ஸோ போர்க்கை கழட்டிட்டு போர்க்கு வெளியில் எடுப்போம், எடுத்துகிட்டு கீரை செட்டாக வெளியில் எடுப்போம், செக் பண்ணுவோம் என்னான்ட்டு பார்ப்போம். ஃபால்ட் அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியலப்பா. கியர் ஷிஃப்டிங்லாம் நல்லா ஆகுது. கழட்டி போர்க்கு வெளியெலாம் வெளியில் எடுத்துகிட்டு செக் பண்ணுவோம். லாக் வரும், ரெண்டு லாக் வரும். இது வெளியில் எடுக்கணும்னா என்ன செய்யணும்னா, கீழே செட்டாக வந்து தூக்கணும். மெயின் கீரை வந்து ஜாக்கி வச்சு எதாவது வச்சு தூக்கணும். நாங்கள் ட்ராலி ஜாக்கி வச்சு தூக்குவோம். தூக்கிட்டு அப்போ கீழே உள்ள கழுட்டில் கீழே உள்ள லாக்கை வந்து, போர்ட் லாக் வருதில்ல, அந்த லாக்கை கீழே உள்ளதை கழட்டுறோம். கழட்டினா அதை தூக்க முடியும், அதை தூக்க முடியாது. தூக்கிட்டு தூக்கணுன்னே இது வெளியில் வந்துடும். எல்லாம் கழட்டுறதெல்லாம் கரெக்டாக வந்து சேஃப்டியாக வந்து வைங்க. ஏன்னா ஒன்று மிஸ் ஆனாலும் கிடைக்காது. ஒன்று மிஸ் ஆச்சுன்னா கூட ஃபிட் பண்ணும்போது கிடைக்காது. பேரிங் நல்லாயிருக்கு. பேரிங்லாம் போனால் கட கடகடான சவுண்டு வரும். அந்த சவுண்ட்லாம் இல்லை, நாய்ஸ்லாம் இல்லை. இதை பாருங்க, இதுதான் பால்ட்டு. ஸ்லைடர் வந்து, ஸ்லைடரே உடஞ்சிட்டுக்குது. ஸ்லைடர் உடஞ்சி என்னென்னா, கீர் வந்து சேஸில் இருக்கும்போது எப்படின்னா கொஞ்சம் பின்னாடி சாஞ்ச மாதிரி இருக்கும். கீர் பாக்ஸு சாஞ்ச மாதிரி இருக்கும். ரிவேஸில் இன்ஜின் பக்கம் தூக்கினா அப்படியும் பின் பக்கம் வந்து சாஞ்ச மாதிரி இருக்கும். அந்த சாயும் போது என்னாகுனா அது கீர் வந்து உழுந்துடும், உழுந்த மாதிரியே இருக்கும். அதாவது வந்து இதுவும் ஆகாது, நியூட்ரல் ஆகாது. இது நியூட்ரல் ஆகாது, கீர் ஷிஃப்டர் வந்து நியூட்ரல் ஆகாது. நியூட்ரல் ஆகலன்னா கீர்லேயே இருக்கும். அதே போல் வந்து நியூட்ரல் ஆகாதுங்களா, ரிவேர்ஸ்லேயே இருக்குங்களா, ஏதாவது கீர் போட்டாலும் விழும். கீர் போட்டால் டபுள் கீர் ஆகிடும். அதான் நான் சொன்னேன், ஷிஃப்டிங்லாம் வந்து கீர்லாம் விழுது, எல்லா கீரும் விழுது. டச்சுக்கு டச்சுக்கு டச்சுக்குன்னு எல்லாம் ஆயில் டைப் தானே இது, டச்சுக்கு டச்சுன்னு. நியூட்ரல் ஆனால் நியூட்ரல் ஆகுது, ஐலோ மாற்றினா ஐலோ ஆகுது. கீர் போடும்போது என்னாச்சுன்னா இந்த போர்க்கு தான் ஒர்க் ஆகலையே, ஸ்லைடர் வந்து கட் ஆகி அந்த போர்க்கு வந்து கரெக்டாக ஷிஃப்டிங் பண்ண மாட்டேங்குது, நியூட்ரல் ஆக மாட்டேங்குது. அதனால் கீர்லேயே இருக்குது, ரிவேர்ஸ் கீர்லேயே. வேறு கீர் போட்டாலும் விழுது. அதான் அப்புறம் அவங்க வேறு உடஞ்சிருக்கு பாருங்க, உடஞ்ச பீஸு. இதுதான் ஃபால்ட்டு. கீர்லாம் நல்லாயிருக்கு.
ஒன்றே ஒன்று பிரச்சனை, ஸ்லைடர் பிரச்சனை. அது அது உடஞ்சதுனால ஒர்க் ஆகலை. இதனால் எவ்வளோ பிரச்சனை பாருங்கள். கீர் பாக்ஸை கழட்டி எல்லாத்தையும் கழட்டி வெளியில் எடுத்து, இது ஐடியல் கீர், இது ரிவேர்ஸ் ஐடியல் கீர். இது இதில் ரெண்டு பேரிங் வரும், மீடியல் பேரிங். இதில் இருக்குது பாருங்கள், அடுத்தது அடுத்த பீஸ். இது ரெண்டு சைடில் ரெண்டு பீஸ் வரும்ல, அந்த ரெண்டு பீஸில் வந்து அது ஒன்று எடுத்தாச்சு, இது ரெண்டாவது பீஸு. ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து இதை ரிக்வஸ்ட் பண்ணுவோம். முதல்ல இது கீரை கழட்டுவோம், லாக்கை கழட்டுட்டு கீரை கழட்டுவோம். கீர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சப்போஸ் அடிப்பட்டுருந்துன்னா அந்த பேரிங்கு, அவுட்ரு பேரிங்கையும் புல்லார் போட்டு எடுத்தால் பேரிங்கை வந்துடும். கியரில் போட்டு எடுக்கணும், ஏன்னா பேரிங்கில் போடக்கூடாது. பேரிங்கில் போடுறதுக்கு கேப் இல்லை, அதனால் கியரில் போட்டு இழுத்தோம்னா பேரிங்கை அப்படியே இழுத்துட்டு வந்துடும். ரொம்ப ஹைட்ராலிக் கூட ப்ரெஸ் பண்ணலாம், வெயிட்டாக தூக்கி ப்ரெஸ் பண்ணலாம். இது ஒரு சிங்கிள் கீர் தானே, அதனால் உள்ள இழுத்துடலாம். இல்லைன்னா வந்து இந்த ஃபஸ்ட்டு கீழ பாருங்க, போர்க்கு நல்லாயிருக்கு, போர்க்கு நல்லாயிருக்கு. ஸ்லைடரு தான் உடஞ்சிருக்கு. ஷிஃப்டிங் ஸ்லீவு கழட்டி பார்ப்போம். கழட்டி ஷிஃப்டிங் ஸ்லீவு, கீரு எல்லாத்தையும் செக் பண்ணுவோம். ஏன்னா கீர் அடிபட்டுதுன்னா அப்புறம் மாட்டியும் வந்து மறுபடியும் சவுண்டு வரும். கீரை செக் பண்ணிக்குவோம், அது ஷிஃப்டிங் ஸ்லீவு செக் பண்ணிக்குவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது ரிவேர்ஸ் கீர் மட்டும்தான் ப்ராப்ளம். அப்படியே இதை மட்டும் ரிக்வஸ்ட் பண்ணி ஃபிட் பண்ணிவிடுவேன். நெக்ஸ்ட்டு கீர் பாக்ஸ் வந்து அது மூணாவது கீர் வந்து ஸ்லிப் ஆகுது, அதனால் இந்த செட்டை அடுத்த கீர் டிரான்ஸ்மிஷனில் வந்து ஃபுல்லாக வெளியே எடுப்பேன், கழட்டி வெளியில் எடுத்துடுவேன். அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கிளியர் ஆகும். ஓகே, இது இந்த வந்து ஒன்லி இதுவே ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே ஆகுது. இதை கழட்டுறதோடு அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃபிட் பண்ணும்போது அது ஒரு வீடியோ போட்டுறேன் தனியாக. அடுத்த வீடியோ உங்களுக்கு ஃபுல் ஓவரலிங், அது என்னான்ட்டு காமிக்கிறேன். அதுக்கு அடுத்து ஒரு டிரான்ஸ்மிஷன் இருக்குது, அது வந்து என்னென்னா ஐலோ ஐலோ பாக்ஸ் மட்டும் ஒர்க் ஆகலை, அதை செக் பண்ணணும். பாருங்கள், பேரிங் வந்துடுச்சா, கீர் வந்துடுச்சா, நீடில் பேரிங்கு, ஸ்லீவு. ஒன் சைடு நல்லாயிருக்கு, இந்த பக்கம்தான். இதை மாற்றிடலாம், அடிபட்டிருக்கு, இது மாற்றிறது நல்லது. கீர் நல்லாயிருக்கு, கீர் அந்தளவுக்கு டேமேஜ் இல்லை. இதுதான் வந்து லைட்டாக டேமேஜாக இருக்குது, போட்டாலும் ஓடும், இருந்தாலும் கழட்டியாச்சு, மாற்றிடலாம். என்ன மாற்றிட்டு இது நீடில் பெரியங்க, இதெல்லாம் நான் பிரச்சனை இல்லை. ஒன்லி
இந்த ஷிஃப்டிங் ஸ்லீவு, அடுத்து வந்து ஸ்லைடரு, இது ரெண்டு மட்டும் மாற்றிடலாம். இதனுடைய கேட்லாக்கு ரிக்வஸ்ட் பண்ணும்போது கேட்லாக்லேருந்து நம்பர் எடுத்து கரெக்டாக வந்து மார்க் பண்ணி ரிக்வஸ்ட் பண்ணணும். ஏன்னா அப்படி இருந்துமே இங்கே வந்து பர்ச்சேசர் வந்து சாம்பிள் எடுத்துகிட்டு போவார், கரெக்டாக இருக்கா, வேறு மாதிரி இருக்கா, வேறு மாடல் இதாக கொடுத்துருவாங்களோ கம்பெனியில் அப்படின்ட்டு. ஆர்டர் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இதுவும் எடுத்துகிட்டு போவாங்க கேட்லாக்கும், செகண்டு வந்து சாம்பிளாக எடுத்துகிட்டு போயிட்டு செக் பண்ணிட்டு ஒரு முறை ரிக்வஸ்ட் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அப்புறம் வந்து கேஷ் கொடுத்தவொடனே நீட்டாக எடுத்துகிட்டு வந்து ஸ்டோரில் கொடுத்துருவாங்க, நாங்கள் ஸ்டோர்லேருந்து ரிசீவ் பண்ணிக்கோம். ஓகே, 38 ஷிஃப்டிங் ஸ்லீவ், அது வந்து 40 ஸ்லைடரு, 38 ஸ்லைடரு, 40 வந்து ஷிஃப்டிங் ஸ்லீவ். இந்த ரெண்டு ஐட்டம் தான் ரிக்வஸ்ட் பண்ண போகிறோம். அதுவும் நெக்ஸ்ட்டு ஸ்லைடரு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டினியூ வீடியோ பார்த்துட்டே வந்தால் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கும். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, உங்களுக்கு இதை விட டீட்டெயிலாக தெரியுன்னா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் கமெண்டில். நெக்ஸ்ட்டு அதை ஃபிட் பண்ணுற வீடியோ போடுறேன். ஓகே, அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவாக பதிவிடுறேன். ஓகே, பை பை.